கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங். கார்டன் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த கார்டன் டூல்ஸ் எல்லாம் சுத்தமாக அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். தெரியாதவங்களுக்கு அதை எப்படி பண்ணலாம், சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கேர் எடுத்தோம்னா அழகு போல் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கேஸ், இது வந்து 8 லிட்டர் ஸ்ப்ரேயர். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரேயரை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை இன்றைக்கி நான் பண்ணுறதுக்கு என் கூட ஹெல்ப்பர் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப ஃபன்னியான கேரக்டர் கூட. வாங்க பார்த்து வாங்க. ஸோ இவங்க பேர் மோனிஷா. எத்தனாவது படிக்கிறீங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவது படிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இன்றைக்கி எனக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ செய்கிறதுக்கு என் கூட ஹெல்ப் பண்ண போகிறாங்க. சரி, தேங்க்ஸ் மோனிஷா. நான் கேட்குறதெல்லாம் ஒன்றுனா எனக்கு எடுத்துறேன். ஓகேவா? தேங்க்யூ. ரெகுலராக க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒர்க்கு முடிஞ்ச உடனே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணுறது நல்லது. ஒன்ஸ் இன் அ வீக், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதம் ஒரு தடவையோ அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த தரவாக க்ளீன் பண்ணுறது மிக மிக முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, இந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயர்ஸில் வந்து ஹெவி டெப்ரீஸ் நிறைய கசடுகள் உள்ள, உதாரணத்துக்கு 3G சொல்யூஷனுங்கிறது நார்மலாக கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் கசடுகள் இருக்கும். அதில் இதை போடுறப்ப வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி போடணும். இந்த பர்டிகுலர் கஸ்டம் வந்து இதுக்குள்ளேருந்து புல் பண்ணுறப்ப இது மாதிரி சின்ன சின்ன பைப்புகள் மூலமாக தான் இது வந்து இந்த ப்ரெஷர் வந்து உந்து சுற்றுவது. இந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து இதில் போய் அடைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் தண்ணியின் வடிகட்டி 20 ரூபா. இந்த பர்டிகுலர் வடிகட்டி மூலியமாக இந்த கால்குலர் போட்டுட்டு இதில் வந்து அடைப்புகள் ஏற்பட்டதை நம்ம தவிர்க்கலாம். ஆனால் சில சமயம் எண்ணெய் படிமங்கள், நம்ம வந்து நீம் ஆயில் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைப்போம், அப்போ அந்த எண்ணெய் படிமங்கள் வந்து இந்த குழாய்களுக்குள்ளார போயிட்டு அடைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் க்ளீனிங் மெத்தட் அப்படிங்கிற முறையில் தான் வந்து இது வந்து அதாவது முழுவதுமாக எல்லா பாகங்களையும் கழற்றி சுத்தம் செய்தல். எப்படி க்ளீன் பண்ணுறது, முதல்ல எப்படி கழட்டி இதை வந்து சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதனுடைய பாகங்களை பார்ப்போம். க்ளீனிங் ப்ராசஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். தொடப்பு குச்சி, எதுக்குன்னா இந்த குழாய்கள் ரொம்ப சின்ன குழாய்கள் அதுக்குள்ளார இருக்கிற அடைப்புகளை குத்தி எடுப்பதற்கு. சாதாரணமாக ஸ்க்ரீனுக்கு மாட்டக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கு அது இருந்தாலும் உபயோகிக்கலாம், ஆனால் வந்து எவ்வளவு சின்னதாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. அடுத்து கிரீஸ். ஸோ இது வந்து நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப்பில் 30-50 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய கிரீஸ். எதுக்கு இந்த கிரீஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயரோட ஹேண்டில் இந்த மாதிரி போர்ஷனில் கிரீஸ் தரவீங்கன்னா அது வந்து ஸ்மூத்தாக போக வர இருக்கிறதுக்கான ஒரு ஈஸ் சிஸ்டம். இவ்வளோத்தையும் நம்ம போட போகிறதில்ல, மிக மிக ரொம்ப கம்மியாக அவ்வளோதான் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் தண்ணி, ஏதாவது ஒரு டிஷ்வாஷர் லிக்விட், அதுக்கப்புறம் வந்து காற்றை வெளியேற்றுறக்கு ஏதாவது ஒரு பம்ப், நார்மலாக பலூன் ஊதுறக்கு வந்து சில பம்பு கடைகளில் வைக்கும், அதை யூஸ் பண்ண. ஸோ இது எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, வந்து காற்று அடித்து அந்த குழாய்களில் இருக்க அடைப்பை வெளியேற்றுறேன். டூல் கிட்டில் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஸ்ப்ரேயரோட வந்து இந்த மாதிரி வாஷர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மிக மிக பத்திரமாக வைங்க, ஏன்னா இந்த வாஷர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய இந்த பர்டிகுலர் ஹேண்ட் ப்ரெஷர் காஜில் உள்ளார ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாஷரை ரொம்ப ரொம்ப பத்திரமாக மெயின்டைன் பண்ணுங்க, ஏன்னா இந்த பர்டிகுலர் வாஷர் தான் வந்து
உங்களுக்கு வந்து ஏரை வெளியே வரவிடாமல் லாக் செய்யக்கூடிய வாஷர், ஸ்பேர் வாஷர் கொடுத்துருக்க மாதிரி தெரியல இந்த பர்டிகுலர். ஸோ இப்போ வாங்க ஒரு ஒரு பாகங்களாக இதை பிரிப்போம். ஸ்க்ரூவிங் சிஸ்டம் தான், அன்ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஸோ உள்ளார அந்த சிலிண்டர் இருக்குது தெரியும். அதுக்கடுத்து உங்களுடைய ஏர் ப்ரெஷர் மாதர், இது வந்து நம்ம ப்ரெஷர் பம்ப் பண்ணதுக்கப்புறம் எக்ஸசிவ் ஏரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் ஸ்க்ரூவிங் சிஸ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரூவிங் சிஸ்டம் நீங்கள் கழட்டுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன ஸ்ப்ரிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். எந்த பாகங்களை கழட்டுறீங்களோ அந்த பாகங்களை வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மெயின் பைப் சிஸ்டம், இதுவும் ஸ்க்ரூவிங் பைப் தான். அழகு போல் எடுங்க, ரொம்ப நீட்டாக வந்துடும். இந்த பர்டிகுலர் பைப்புகளில் தான் சின்ன சின்ன அடைப்புகள் இருக்கும். இந்த குழாய் வந்து மெயின் நாஸிலோட எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும். அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இது வந்து நார்மல் லாக்கிங் சிஸ்டம் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டெலிகேட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். இது வந்து இந்த மாதிரி ஒரு லாக்கிங் சிஸ்டம் தான். அதுக்கடுத்து இதை திருப்பியும் அன்ஸ்க்ரூ பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் நாஸில் அண்ட் நாப், இதையும் அழகு போல் கழட்டிடலாம். இது மெயின் நாஸில், எல்லாமே அன்ஸ்க்ரூவிங் டைப் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே படிமண்கள் இருக்குது. ஸோ இதை துடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் மிக மிக நல்லது. இதுக்கு அடுத்து அந்த நாஸில், மெயின் நாஸில்லேருந்து ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இதுதான் வந்து ப்ரெஷர். ஸோ இது வந்து நார்மல் ப்ரெஷர் ப்ரெஸ்ஸிங் டைப்பு. அதுக்கப்புறம் இது வந்து லாக்கிங். ஸோ டைரெக்டாக தண்ணி வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்க, தண்ணியும் மருந்து இதையும் சாதாரணமாக அன்ஸ்க்ரூ பண்ண முடியும். இதில் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குது. எதுக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டுக்காக ஸ்ப்ரிங் எல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. அவ்வளோதாங்க. ஸோ பகுதி பகுதியாக பிரிச்சாச்சு ஸ்ப்ரேயரை. இதெல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு வைப் த ஆயில் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த படிமண்கள் வந்து அதில் இருக்கும், அது ட்ரை கிளாத்தை வச்சு அழகு போல் எல்லாம் வந்து அந்த எண்ணெய் படிமங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் அதில் இருக்கும், பிசுங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்தது நல்லது.
ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ஹேண்டில் மட்டும்தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். இந்த வாஷர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, எடுக்க முடியலையா விட்டுருங்க, ஜஸ்ட் ஒரு வைப் மட்டும் கொடுத்துருங்க அதுக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தாட்டு பர்டிகுலர் ஹேண்டில். இது ஆல்ரெடி ஆயிலியாக தான் இருக்கும், ஏன்னா அந்த போர்ஷன் தான் வந்து பம்பிங் போர்ஷன்னால க்ரீஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ இதை வைப் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஃபர்தராக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வாஷர் ஓப்பனிங் இருக்கும், வெளியில் வரும். நீங்கள் பம்ப் பண்ணுற காற்று வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ள போகிறது. இதையும் அழகாக எடுக்கலாம். எடுத்துகிட்டு இட்ஸ் ஜஸ்ட் ப்ளகின் சிஸ்டம் இருக்கான். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும், எவ்வளோ அப்ளை பண்ணால் போதும். அதோடைய ஸ்மூத்னஸ் தெரியும். ஸோ அப்படியே க்ரீஸ் மேக்ஸிமம் டு ஆல் போர்ஷன்ஸ். அப்படி எப்போ வேணால் அது வந்து இது இந்த போர்ஷனை மட்டும் வந்து எப்போ வேணால் நீங்கள் வந்து கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ அதனால் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணுறது தப்பே கிடையாது. நிறையா இருக்கிறப்ப கொஞ்சம் தாராளமாக இருக்கும். So it will avoid friction. நீங்க அப்ளை பண்ண கிரீஸ் வந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டென்ஷன் ஆகும், கிராஜுவலி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பர்டிகுலர் இதோ வந்து நீங்கள் இப்போ கையெல்லாம் உள்ளார போகாது. ஸோ ஒன்லி அண்ட் த பெஸ்ட் வே டு வாஷ் இட் இஸ் த்ரூ டிட்டர்ஜென்ட். சோப்பு நிறைய சொல்யூஷன் உள்ளார போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பண்ணி அந்த வாட்டரை வெளியில் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எல்லாம் நார்மல். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ன்னு தான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொறுமை நிறையா கொஞ்சம் இல்லை நிறையாவே பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த ப்ராசஸ் செஞ்சோம்னா நம்மளுடைய கார்டனிங் ரூல்ஸ் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் லாங் லாஸ்டிங் மெயின்டெனன்ஸோடு இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரேயரை பொறுத்த வரைக்கும், இதில் வந்து நிறையா படிமங்கள் உள்ள அதாவது டெப்ரீஸ் உள்ள எந்த ஒரு லிக்விட் ஐட்டமும் உள்ளார போர் பண்ணுறதுக்கு மாதிரி அதை வந்து ஃபில்டர் பண்ணி போர் பண்ணால் மேக்ஸிமம் நம்ம இதில் உள்ள அந்த க்ளாகிங் வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் எண்ணெய் படிமங்கள் இருக்க பட்சத்தில் ஏன்னா எண்ணெய் வந்து தண்ணியோட சேரப்போது அது வந்து வந்து பிசின் மாதிரி ஆகி ஒரு மாதிரி வெள்ள படிமங்கள் உருவாகி. ஆல் த பெஸ்ட், ஹாப்பி கார்டனிங். கார்டனிங் டூல்ஸ்லாம் ப்ராப்பர் ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா?